Hi friends, welcome to Rahana's Kitchen. Ramzan special ana sheer kurma eppadi seiyiradhuna iniki nam indha video la paaka porom. Adukku theviyana porutkal முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு 15-20 நம்பர் சார பருப்பு 3 டேபிள்ஸ்பூன் உலர் திராட்சை ஒரு 20 கிராம் எடுத்துக்கங்க சார பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தோலை எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெய் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கங்க ஏலக்காய் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் பால் 1 லிட்டர் தண்ணியே சேர்க்காமல் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிங்க கண்டென்ஸ்டு மில்க் ஒரு கப்புங்கிறது 150 ml எடுத்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் வேணான்னு நினச்சிங்கன்னா சக்கரை 150 எடுத்துக்கோங்க சேமியா ஒரு கப்புங்கிறது 70 g எடுத்துக்கோங்க ஷீர் குருமாக்காகவே கிடைக்கிற சேமியா இது சேமியாவை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க அதாவது உடச்சி எடுத்து வச்சுக்கிங்க இல்லை நெய் விட்டுக்குங்க நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆன உடனே எடுத்து வச்சிருக்கிற எல்லா விதமான நட்ஸும் திராட்சையும் சேர்த்துக்குங்க கூட விருப்பம் இருந்தால் பிஸ்தாவும் சேர்த்துக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நட்ஸ் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஷீர் குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக எல்லா பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லா பருப்பும் பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கோங்க அது வறுத்த சேமியாக தான் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலை சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்குங்க நல்லா கிண்டி விட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குங்க நல்லா கிண்டி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சுவையான நம்ம ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்